ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என் சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பலாக்காய் குழம்பு. நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு சைவ குழம்பு, அது தாங்க நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த பலாக்காயில் பாதி தான் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். குக்கரில் தாங்க நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறினதும் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, சோம்பு இது எல்லாமே உள்ளார சேர்த்துக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம் நான் உள்ளார சேர்த்துக்கிறேன். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் இருக்கும். நல்லா கட் பண்ணி உள்ளார சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாயை கீறி ஒரு 4 பூண்டு போட்டிருக்கேன். இதுவுமே நல்லா வதங்கட்டும். அடுத்து இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த குழம்பை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. அடுத்து இது கூடவே ஒரு 2 தக்காளி கட் பண்ணி உள்ளார சேர்த்துருக்கேன். இதுவுமே நல்லா வதங்கட்டும். அடுத்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மட்டன் மசாலா பவுடர் சேர்த்துருக்கேங்க. இது வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மசாலா ஐட்டம்ஸ் வந்து கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற பலாக்காயை உள்ளார சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் பார்த்திங்களா, பலாக்காய், அதில் பாதி காய் மட்டும்தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பலாக்காய் போட்டுட்டு இதை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இது நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நான்வெஜ் டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பலாக்காயுமே சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்குமே. அடுத்து இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 3 விசில் மட்டும் நீங்கள் விடுங்க. பாருங்கள், 3 விசில் விட்டாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸோ காயுமே நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போது மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இந்த குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு 1/2 முடி தேங்காய் துருவல் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை தான் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். இந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கறது உங்களோட விருப்பங்க, விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இதுவுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளுக்கு சூப்பரான பலாக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கிட்டோம். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.